இது மேட்ச் பார்த்துருந்தேனே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கைஸ். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா டப்பு டிப்பு டப்பு டிப்பு டப்பு டிப்பு டப்பு டிப்பு டப்பு டப்பு டிப்பு என்ன பவுலிங்கு என்ன பவுலிங்குன்னு ஐசா பேட்ஸ்மேனே சொல்கிற அளவுக்கு பவுலிங் போட்டிருக்காங்க நம்ம எல்எஸ்ஜி வந்து. என்ன நடந்துனே தெரியல, குருணால் பாண்டியா என்ன பவுலிங் போட்டாருன்னு தெரியல, அவர் பாட்டு விக்கெட் எடுத்துக்கிட்டு போகிறாரு, விக்கெட் எடுக்கவும் விசாரிச்சுக்கு எல்லாம் முகம் வாடி போயிடுச்சு கைஸ். என்ன அவங்க அடிக்கிறாங்க, என்ன தான் நோக்கி நோக்கி வந்தாலும் முடியாது லக்னோட்டை. அதுதாங்க சொன்னார் நம்ம லக்னோ பேட்ஸ்மேன் பூரா, என்னதான் 6 ரன்னுக்கு 7 ரன்னு 10 ரன்னில் எடுத்தாலும் நீங்கள் அவ்வளோ ரன் அடிக்கலப்பா, ஒத்தாலும் நாங்கள் சோழியை முடிச்சுட்டு போகிறோம். அது மாதிரிதாங்க சொன்னாங்க, 50 வயசில் கேட்ச் பிடிக்கிறாருன்னா அமித் மிஸ்ரா, அப்புறம் என்னங்க அவங்க ஷாட் அடிக்கிறாங்க, சும்மா ஸ்லோ ஷாட் படுக்கலாம் போய் எங்கேயோ அடிச்சு அவுட்டாராங்க. அது மாதிரிதாங்க கேனேஜ்மெண்ட் பூரா கேட்குது கேவலமா. கௌதம் கம்பீர்லாம் வேறு லெவலில் சந்தோஷமாக இருக்குது. ஏரியம் வந்து பார்த்திங்கன்னா குருணால் பாண்டியா வந்து ரொம்ப இதாக நினச்சாங்க, ஆனால் அவர் தாங்க நான் ஜெயிக்கிற ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார். இந்த மேட்ச் விளையாடலாட்டி கண்டிப்பாக அவர் தூக்கியிருப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டு போன வருஷத்துலேருந்து ஒழுங்காக விளையாடல, இந்த மேட்ச் அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாட்டி தூக்கியிருப்பாங்க. எப்படி இருந்தாலும் இன்னொரு பிளேயர் ஆட விட்டுருப்பாங்க. ஆனால் ஒத்தால சோழியை முடிச்சு விட்டார் நம்ம ஹைதராபாத்துக்கு, வேறு லெவலில் பவுலிங் போட்டு வேறு லெவலில் பேட்டிங் பண்ணி அது 34 ரன் அடித்ததில் அவர் வேறு லெவலில் இருந்தார்னு சொல்லணும். இத்துடன் வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், லைக் கொடுக்கறதா லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோ சேர்ந்தீங்கன்னா சி யூ பை கைஸ்.